ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மணிஷ் மிஸ்டர். வெல்கம் டு மணிஷ் மிஸ்டர். இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். இது சீரியஸான வீடியோ கிடையாது, செம்ம ஃபன்னியான வீடியோ. அதாவது திருட்டையே திக்குமுக்காட வைத்த சில பழைய திருடர்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது சைனா திருட கதை. அதாவது சீனால இருக்க சென்சன் சிட்டிக்கு புதுசா ஒரு மனுஷன் குடியேற வர்றான். அவன் பேரு சாங். அவன் புதுசா குடியேற வந்திருக்கான் இல்லையா, அதனால அவனுக்கு அந்த ஊரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் அவன் ஒரு பயங்கரமான திருடன். சரி, இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எதுவுமே திருடாம இருக்கமேன்னு சொல்லி அவனுக்கு கையும் நம்ம நம்ம அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயத்துலதான் அவன் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்ப எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு செல்போனை நோண்டிட்டே வந்துருக்கு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே, ஆகா ரோடும் எம்டியா இருக்கு, பொண்ணு வேற செல்போன் நோண்டிட்டு போகுது, பேசாம நம்மளோட முத திருட்ட இந்த பொண்ணுட்டு இருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பொண்ணு இருக்க செல்போனை திருட்டு ஓடிடுறான். கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறம், அப்பாடா ஃபர்ஸ்ட் திட்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா நடந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அவனுக்கு பின்னாடி யாரோ குடுகுடுன்னு விரட்டிட்டு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னடா அது, யாரா விரட்டிட்டு வரான்னு பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கு. ஆகா கடைசியில அத்லெட்டிக் டேடா திருடனோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எழப்புவாங்க ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் பார்த்தா பயங்கர ஃபாஸ்டா விரட்டிட்டு வருது. இவனும் உளுந்தடிச்சு ஓட, அந்த பொண்ணு உளுந்தடிச்சு துரத்த, கடைசியில இந்த பொண்ணு இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி செவரதி குதிக்கிறதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க செவரெல்லாம் பாக்குறான். அதுல ஒரே ஒரு செவர் மட்டும் நல்லா பெருசா இருக்கு. சரி, இந்த செவத்துல ஏறி குதிச்சா நம்மள அந்த பொண்ணு பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த செவத்துல ஏறி டொபக்னு குதிக்கவும் செய்யறான். அந்த பொண்ணும் ஆப்போசிட்ல இருந்து ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு கத்துது. இவன் நல்லா சிரிச்சுக்கிட்டே இப்ப தொடர்த்து பாப்போம் இப்ப தொடர்த்து பாப்போம்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புறான். பின்னாடி திரும்பினா நாலு போலீஸ். என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இவங்க எப்படா இங்க வந்தா நிமிந்து பாக்குறான். பார்த்தா அங்க போலீஸ் ஸ்டேஷன் போர்டு இருக்கு. ஆகா நம்ம செவரையை குதிச்சதே போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு திருந்த பொருள போலீஸ்ட கொடுத்துட்டு வேற வழியே இல்லாம அவனே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். சோ இதுக்கு தான் நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, நம்ம இப்ப ஜிவ்வுன பிரேசிலுக்கு போறோம். நம்ம மட்டும் கிடையாது, அன்னைக்கு நைட் நள்ளிரவுல ஒரு காரும் பயங்கர ஃபாஸ்டா ஜிவ்வுன ஃபார்மசி முன்னாடி வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள ஒரு நபர் உட்கார்ந்திருக்காரு, அவரோட பெயர் தான் பியரோ. இவர் ஒரு வேற லெவல் திருடர் அப்படின்னு சொல்லியானோ, ஏன்னா திருடனுக்கு திருடர் அப்படின்னு போடுறோம் இல்லையா, அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னதான் இது நள்ளிரவா இருந்தாலும் அந்த ரோட்ல ஆளே இல்ல அப்படின்னாலும் நம்ம பிளான் போட்டபடி ஃபார்மசிக்குள்ள போயிட்டு கல்லாக்குள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் அடிச்சுட்டு வந்து கார் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே காரை ஆன் பண்ணி வச்ச மாதிரியே ஃபார்மசிக்குள்ள ரெண்டு பை எடுத்துட்டு கிளம்புறாப்ல. அவர் பிளான் போட்ட மாதிரியே ஃபார்மசி ஓனர் கிட்ட கண்ணை காமிச்சு கல்லாக்குள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் தன்னோட பைக்குள்ள போட்டு ஃபில் அப் பண்ணிட்டு ஃபார்மசிக்குள்ள இருந்து வெளியே வந்து சக்சஸ்ஃபுல்லா மிஷனை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு காரை பாக்குறாப்ல. பார்த்தா அவர் நிப்பாட்டின இடத்துல காரை காணா. என்னடா காரை காணாம் சொல்லிட்டு எட்டி பார்த்தா தூரத்துல அவர் காரை வேற ஒருத்தன் ஓடிட்டு போயிட்டு இருக்கான். ஆகா நம்மளே ஒருத்தருடைய நம்ம காரை ஒருத்தர் ஆட்டியா போட்டு போறான்டா, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காரு பின்னாடி குடுகுடுன்னு ஓடிருக்காப்ல. ஆனா போறது கார் இல்லையா, சோ காரு ஜிவ்வுன்னு எங்கேயோ போயிருச்சு. வேற வழியே இல்லாம செம்ம கடுப்பாகி இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம காரை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு திருடன பணத்தோட நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாப்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, சார் சார் என் காரை ஒருத்தர் ஆட்டியா போட்டு போயிட்டு அவனை நீங்க கண்டுபிடிச்சு ஆனும், என் நம்பர் பிளேட் இதுதான் சொல்லிட்டு நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல. பார்த்தா சைட்ல இருந்து ஒருத்தன், சார் இவன் தான் சார் இவன் தான் சார் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அந்த குரலை கேட்ட உடனே பியரோ, யாரா வீ நம்மளை பார்த்து இவன் தான் இவன் தான் கத்துறியான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவர் ஃபார்மசி ஓனரு. ஆகா நம்மளா வந்த மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குறாப்ல. பார்த்தா போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்க போய் திருட்டு ஓங்கார ஒருத்தன் திருட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போறப்ப, சார் சார் நான் அடிச்ச பணம்லாம் இருக்கு சார், அவரை எடுத்துட்டு போக சொல்லுங்க சார், தயவு செஞ்சு என் கார் மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார் சொல்லிட்டு கெஞ்சி கதறி அழுதுருக்காப்ல. இந்த இன்சிடென்ட் பயங்கர காமெடியா இருந்ததுனால அங்க இருந்த எல்லா மீடியாக்கும் இது பரவிருச்சு. அதை டிவிலையும் போட்டு டிஆர்பி வேற லெவலையும் ஏறிடுச்சு. டிஆர்பி ஏறினாலே அடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லா மீடியாவும் குடு குடுன்னு போலீஸ் ஸ்டேஷன் கூடி வந்து பியரை கூட்ட இன்டர்வியூ எடுக்க வந்துட்டாங்களா. மீடியாஸ் பார்த்த உடனே பியரனாலும் பயங்கரமா கதறி கதறி எழுது. இந்த ஊர்ல பாதுகாப்பே கிடையாது, எங்கேயுமே நம்மளால பாதுகாப்பா நடக்க முடியல, எங்க பார்த்தாலும் திருடிங்களா இருக்காங்க பாத்தீங்களா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச ஒரு காரியை ஒரு தாட்டியா போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுருக்காப்ல. இதை பார்த்த உடனே மீடியாக்காரங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல. இருந்தாலும் சிரிப்பு அடக்கிக்கிட்டு, சார் அந்த காரை நீங்க எப்படி சார் சம்பாதிச்சீங்க, உங்களோட உண்மையான வேலை என்ன சார் சொல்லிட்டு கேள்வி கேட்க, நடப்போங்க நீங்க வேற, நானே அந்த கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இன்னொருத்தன் இருந்து திருடுனே, நான் அந்த கார் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடினேன் தெரியுமா, அதோ ஒருத்தன் என்கிட்ட இருந்து அடிச்சு போயிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட உடனே மீடியாஸ்னாலும் சிரிப்பு அடக்க முடியல. ஆனா பாவி போயும் போய் ஓங்கிட்ட போயாடா இன்டர்வியூ எடுக்க வந்தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்களா. சோ இன்னைக்கு ரெவிடியால மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே பயங்கர டம்பஸ்டான ஒரு திருடன் அப்படின்னா அது நம்ம ஃபியரோ அப்படின்னா சொல்லியானோம். இப்ப நம்ம பார்க்க போறது திருடங்கிறது கிடையாது, மாட்டிக்கிட்ட கதை. அதாவது 2012 வருஷம் ஆப்கானிஸ்தான்ல முகமது ஹசன்ற ஒருத்தர் அங்க இருக்க போலீஸ் செக் பாயிண்ட் நோக்கி குடுகுடுன்னு ஓடியாராரு. அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் இருக்கு, அந்த நோட்டீஸ்ல அவர் போட்டோ இருக்கு, அதுக்கு கீழே ரிவார்டு அமௌண்ட் எழுதி இருக்கு. செக் பாயிண்ட்டுக்குள்ள விறுவிறுன்னு வந்த அவரு அந்த மேஜ மேல போய் அந்த போஸ்டரை வச்சுட்டு, நானே வந்துட்டு ரிவார்டு அமௌண்ட்டை கொடுங்கன்னு போலீஸை பார்த்து கேக்குறாரு. அவரை பார்த்தோன்னே அங்க இருந்த போலீஸ் எல்லாம் நடுநடுங்கி போயிடுறாங்க. உண்மையிலேயே இவர் தான் வந்திருக்காரா இல்ல வேற யாராவது வேஷம் போட்டு வந்திருக்கானா அப்படின்றத செக் பண்றதுக்காக பிங்கர் பிரிண்ட்ஸையும் செக் பண்றாங்க. பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் 100% மேட்ச் ஆகுது. அதை பார்த்தோன்னே போலீஸ் எல்லாம் நீதாயா அவன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே முகமது ஹசனும் பயங்கர
பயங்கரமா சிரிச்சிட்டு அதான் தெரியுதுல ரிவார்ட் அமௌண்ட கொடு அப்படினு சொல்ல அதெல்லாம் சரிதான் அந்த போஸ்டுக்கு மேல என்ன இருக்குனு படிச்சிங்களா அப்படினு கேக்க எனக்கு தான் படிக்க தெரியாது ஊர்க்கே தெரியும்ல நீ எழுதிருக்க காசை மட்டும் கொடு சட்டுப்புட்டு நான் கிளம்பணும்னு சொல்ல யோ அந்த நோட்டீஸ்ல நீ தேடப்படும் பயங்கரமான தீவிரவாதி உன்னை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு இவ்வளவு ரிவார்ட் அமௌண்ட் எழுதிருக்கியா அப்படினு சொல்ல ஆகா நம்மளா வந்தா மாட்டிக்கிட்டோம் அப்படினு ஓட திரும்பறாப்ல பார்த்தா போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க இந்த ஒரு பயங்கரமான செயலுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பட்டப்பேரும் கொடுத்துட்டாங்க அது என்னன்னா உலகத்திலே டம்பஸ்டான தீவிரவாதி அதாவது உலகத்திலே அடிமுட்டாளான தீவிரவாதி இவர்தான் அப்படிங்கற பட்டம் தான் அது ஓகே நம்ம அடுத்து பார்க்க போற திருடனும் சீனா திருடன் தான் இந்த சீனா திருடன் சாதாரண திருடன் கிடையாது பயங்கரமான மாஸ்டர் பிளான் திருடன் எனவே எப்பயுமே திருட போறதுக்கு முன்னாடி மாஸ்டர் பிளான் பயங்கரமா போட்டு தான் திருடவே போவான் அந்த மாதிரி இப்ப அவன் போட்ட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீடு அந்த வீடு எவனும் பல மாதங்களா நோட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள நம்ம ஜன்னல் வழியா போறோம் உள்ள போறோம் இந்த இடத்துல இருக்கிற இந்த பொருளை தூக்குறோம் சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டு அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான் ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எவனும் வெளியே போற மாதிரியே தெரியல என்னடா இவங்க வெளியவே போக மாட்டாங்க போல நம்மளும் திருட முடியாதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கப்பதா ஒரு நாள் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஹாலிடேக்காக வெளியே கிளம்பி போறானுங்க அதை பார்த்த உடனே இது தாண்டா நம்மளுக்கான டைம் இன்னைக்கு நைட் அந்த வீட்டுக்குள்ள போறோம் நம்ம பிளான் படி எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியே ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நல்லா மாஸ்க போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில ரெண்டு பைய எடுத்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னலுக்குள்ள லைட் அப்படி என்டர் ஆகி உள்ள போறான் பார்த்தா பாதிக்கு மேல உடம்பு போக மாட்டேங்குது ஆவா என்னடா மாட்டிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வரவும் ட்ரை பண்றேன் வெளியும் உடம்பு வர மாட்டேங்குது என்னடா இது உள்ளயும் போக முடியல வெளியும் போக முடியல ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு உள்ள போறியா வெளியே வரையா உள்ள போறியா வெளியே வரையா ஆனா பாதி உடம்பு அப்படியே மாட்டினது மாட்டின மாதிரியே தான் இருந்திருக்கு டைம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி கடைசியில் அஞ்சு மணி ஆறு மணி ஆறப்ப விடுஞ்சிருச்சு அந்த பக்கம் எல்லாரும் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க இவனா கிட்ட வரவங்க போறீங்க எல்லாத்தையும் சார் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான் ஆனா ஒருத்தையும் கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க யார் அவன் ஏழு கிடந்த வயசு ஆயிடுச்சு விளையாட தெரியாம இதுக்குள்ள போய் விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு சிரிச்சுட்டே போயிருக்காங்க கடைசியில் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் இவனை பார்த்த உடனே இவன் இந்த வீட்டுக்காரனே கிடையாது என்ன இந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சந்தேகத்துல போன் பண்ண போலீஸ்காரங்களும் வந்து இவனை பாக்குறப்ப திருடனுக்குரிய அப்பியரன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்க ஒட்டியும் டேய் நீ திருடன் தானே திருட தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் நான் திருடலாம் உள்ள சார் நீங்க வேற நானே நைட்டு பந்து விளையாடிட்டு இருந்தேன் பந்து தூக்கி போறப்ப வீட்டுக்குள்ள வந்துருச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்தே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இருக்கான் இதை கேட்ட உடனே போலீஸ்கார ஏண்டாடு ஏழு கடந்த வயசாயிடுச்சு பந்து விளாடுற வயசாடாதுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துல ரெண்டு அறைய போட கடைசியில சார் திருடன் தான் சார் திருடதான் வந்தேன் என்னை தூக்கி ஜெயில கூட போடுங்க என்னை இந்த ஜன்னல இருந்து காப்பாத்துங்க சார் நானும் நைட்ல இருந்து ட்ரை பண்றேன் வெளியே வர முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்கான் கடைசியில அவனே நான் திருடன்னு சொல்லிட்டு வாக்கு மூலம் கொடுத்ததுனால அவனை ஜன்னல இருந்து அழகா எடுத்து கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சிட்டாங்களாம் சோ இவரோட கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருடுறதா இருந்தாலும் சரி நம்ம லைஃபா இருந்தாலும் சரி எப்பயுமே டார்கெட்டை மட்டும் பாத்துக்கிட்டு குடுக்குடுன்னு ஓடாம அதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன தடங்கல்களையும் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போகாம போனா இப்படிதான் இடத்துல போய் மாட்டிக்க வேண்டியிருக்கும் அடுத்து நம்ம சிக்காகோக்கு போறோம் அங்க ரெண்டு திருடர்கள் தலதல தொலதல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேண்ட்டுக்குள்ள கண்ணை வச்சுக்கிட்டு மாஸ்க் கூட போடாம ரெஸ்டாரண்ட் முன்னாடி நின்று இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாரும் ரகரகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்க ஓனர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஃபுட்டு வேணும்னு கேக்குறாங்க அதுக்கு ஓனர் சார் ஹோட்டல் ரொம்ப பிஸியா இருக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சீட் ஃப்ரீ ஆயிரும் உங்களுக்கு சீட் தரும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் நாங்க இங்க ஃபுட்டை ஆர்டர் பண்ண வரல நாங்க இங்க ஃபுட்டை கொள்ளையடிக்க வந்திருக்கோம் சொல்றாரு அதை கேட்ட உடனே ஓனருக்குனா சிரிப்பு அடக்கவே முடியல அவங்கள மேலையும் பார்த்துட்டு தம்பி ஏதாவது காமெடி பண்ணாம ஓரமா போய் உட்காருங்கன்னு சொல்றாரு உடனே அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் பயங்கர கோபமாகி எங்களை பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சட்டையை மேல தூக்கி கண்ணை காமிச்சு பாத்தியா கண்ணு வச்சிருக்கேன் ஒழுங்கா சோர்த்தல உன சுட்டு போடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்றான் அந்த கண்ணை பார்த்தோன்னே ஓனருக்கு நாள் அள்ளு விட்டுறது இருந்தாலும் கூலா சார் உங்களுக்கு எவ்வளவு ஃபுட்டு வேணுமோ தரேன் சார் ஆனா இப்போ ஹோட்டல் ரொம்ப பிஸியா இருக்கு நீங்க ஒன் அவர் கழிச்சு வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே ஒருத்தன் ஒன் அவர் கழிச்சு சோறு இருக்கும்ல அப்படின்னு கேக்குறான் சார் கண்டிப்பா ஒன் அவர் கழிச்சு நீங்க வாங்க உங்களுக்காக எவ்வளவு வேணாலும் சமைக்கவே சொல்றேன் சார் அப்படின்னு ஓனர் சொல்றாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் பயங்கர நல்ல பிள்ளைகளா அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாங்க கரெக்டா ஒன் அவர் முடியுது மறுபடியும் அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க ஆனா இந்த தடவை நம்மளதான் ரவுடியை நம்பிட்டாயில சோ நம்ம கையில ரெண்டு உருளைக்கட்டையும் எடுத்துட்டு போவோன்னு ரெண்டு உருளைக்கட்டையும் எடுத்துட்டு வர்றாங்க வந்தவங்க ஓனர்கிட்ட என்ன சோறு ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவங்களுக்கு பின்னாடி இருந்து ரெண்டு பேரு வாங்க உங்களுக்கு இல்லாத சோறா உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் போடுறோம் அப்படின்னு அவங்க கைய பிடிக்கிறாங்க யாருடாது ரவுடி கையவே பிடிக்கிறதுன்னு கோபமா திரும்பி பார்த்தா அவங்க போலீஸ்காரங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் உருளைக்கட்டையை கீழே போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போய் ஆகணும் அங்க போனதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க என்னடா நீங்க பயங்கரமான ரவுடிகளாமே கையில கண்ணெல்லாம் வச்சிருக்கீங்களா எங்க காட்டுங்க அப்படின்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சிட்டு சார் வேணா சார் வேணா சார் அப்படின்னு பின்னாடியே போக அப்புறம் ஒம்படியா அவங்க சட்டையை பிடிச்சி மேல தூக்கி பார்த்தா ரெண்டும் தண்ணி துப்பாக்கி அதை பார்த்ததும் போலீஸ்க்குனா சிரிப்பு அடக்கவே முடியலையா அப்புறம் என்ன சீரியஸான திருடங்கன்னு நினைச்ச இவங்களை சிரிப்பு திருடன்னு முடிவு பண்ணி தூக்கி ஜெயிலையும் போட்டாங்க ஓ மை காட் உலக ஃபுல்லா தேடி அலைஞ்சாலும் இந்த மாதிரியான ஒரு திருடர்களை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியானோ அதாவது இவங்க திருடுனதுலாம் ஸ்டூபிடிட்டி கிடையாது ஆனா திருடுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு மெத்தட் தான் பயங்கரமான மெத்தடா இருக்கு இது 2009 வருஷம் அக்டோபர் மாசம் அமெரிக்கால இருக்கிற அயோவா அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈவினிங்ல
ஒரு போன் கால் வருது. அந்த போன் பண்ண நம்பர் பயங்கர பதற்றமா பேசுறாரு. சார், இன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுக்குள்ள ரெண்டு வாலிபர்கள் மர்மமான முறையில புகுந்து வீட்டுக்குள்ள இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டியா போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதுக்கு போலீஸ்காரங்க, சரி ஓகே, அவங்களோட அடையாளம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, அப்பதான் அவங்களை ஈஸியா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதற்கு அந்த நபர், அவங்க கேப் வச்ச டிசர்ட் போட்டிருந்தாங்க, அண்ட் அவங்களோட பேஸ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண மார்க்கிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாரு. அதுக்கு போலீஸ்காரர், சார், இதை வச்சுலாம் ஒருத்தர் பிடிக்க முடியாது, வேற ஏதாச்சும் ஐடென்டிட்டி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அந்த நபர், இதுக்கு மேல என்ன ஐடென்டிட்டி இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு நாங்க பிடிக்க முடியாதான்னு பாக்குறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா செக் போஸ்டுமே போலீஸ் அலர்ட் பண்றாங்க. அப்படி அலர்ட் பண்ண ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு செக் போஸ்ட்ல ரெண்டு வாணிபர்களை பிடிக்கிறாங்க. அவங்களோட பேஸ்ல பாத்தீங்கன்னா பெயிண்டிங் மார்க்கிங்ஸ் இருக்கு, அண்ட் அவங்களோட கைகளையும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. உடனே அவங்களை அலே கத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அது திருட்டு போன அதே ப்ராப்பர்ட்டிஸ்ன்றத கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. இதை பார்த்த உடனே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இவங்க ரெண்டு பேர்ட்ட வந்து கேட்ட ஒரே கேள்வி இதுதான், ஏன்டா திருட்டு போய் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவங்களை செக் போஸ்ட்லயே பிடிக்கிறோம், ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்க பேஸ்ல இருக்கிற மார்க்கிங்க கூட அழிக்கணும்னு உங்களுக்கு தோணலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ரெண்டு பேர்ல இருக்கிற ஒரு நபர் என்ன சொன்னா தெரியுமா, சார், நான் திருடன உடனே வேண்டு சொன்னேன், வாடா போய் முகத்த முத அழிச்சிருண்டான்னு சொன்னேன், அதுக்கு இவன் தான் சார் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கேட்டோடனே போலீஸ்காரு, ஏன்டா அழிக்க முடியல, பெயிண்ட் தான்டா அழிச்சிருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு இன்னொருத்த என்ன சொன்னா தெரியுமா, நீங்க வேற சார், நாங்களே அவசர அவசரமா திருட போறோம் சொல்லிட்டு கிடைக்கிறத எடுத்து மூஞ்சில கிரிக்கெட் போலான்னு சொல்லிட்டு கிரிக்கெட் அப்புறம் தான் நாங்க அதை பாக்குறோம், அது பெர்மனன்ட் மார்க்கரு, அதுக்கப்புறம் நானும் அழிச்சு பார்த்தேன், அழிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கேன். இதை கேட்ட உடனே அந்த போலீஸ்காரர் மட்டும் கிடையாது, அந்த போலீஸ் ஸ்டேஷனே உளுந்து உளுந்து சிரிச்சிருக்கு. இந்த மாதிரியான திருடர்கள் எல்லாம் கிடைச்சா எங்களுக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க படத்துல ரெண்டு போட போட்டு அவங்கள செல்லுக்குள்ள அனுப்பி விட்டாங்க. சோ இன்னைக்கு ரெவடியிலேயே பயங்கர ஸ்டூபிடிட்டியான ஒரு திருடர்கள் அப்படின்னா அது இந்த பெர்மனன்ட் மார்க்க திருடர்கள் அப்படின்னு சொல்லியானோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பல பேர் பல மாதங்களா இல்ல பல வருடங்களா கேட்டு இருந்தாங்க, பண்ணி வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு பயங்கரமா தேடி எடுத்து திருட்டுக்கே திருட்டு பயம் காமிச்ச பல திருடர்களை தான் இன்னைக்கு நாங்க உங்க கண்ணு முன்னாடி காமிச்சோம். இந்த திருடர்கள் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா வரலையான்றதை நீங்க தான் கமெண்ட்ல பதிவு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம மினிட் மிஸ்ஸிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அன்டில் தென் டாடா, பை பை, see you. See you.